தங்கம் வெள்ளி செம்பு நிற ஜரிகையில் மூன்று வேட்டிகள் ஒரே பேக்கல் ராம்ராஜ் திரிசூல். தீபாவளிலாம் கொண்டாட மாட்டேன், எதுக்குமே எந்த படியுமே கொண்டாட மாட்டேன், ரோட்ல தான் இருப்பேன். ஆமா, என் லைஃப் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. நம்ம கையை வச்சு கஞ்சி புஷன் யாருக்கிட்டே நம்ம கையை இருந்தே நினைக்காத நம்ம சாப்பிட்றோம். எல்லாம் ஒரு 10 வருஷம் முன்னாடி கொண்டாடிட்டு ஃபுல்லாக சத்து வந்து எனக்கு அந்த ஞாபகம்லாம் வரல. தீபாவளி கொண்டாடணும், புது ட்ரெஸ்ஸை போடணும், அதெல்லாம் எனக்கு வரல. ஒரு நாள் இந்த பண்டிகை நாள் வந்தால் பிள்ளைங்க ஞாபகம் வரும். புள்ள தான் போயிட்டாரு, எங்கிருந்து சந்தோஷம், ஒரே புள்ள தான். பசங்க நடிச்சா போதும், பிள்ளைங்க நல்லா இருந்தால் போதும், அதுங்க நல்லா இருந்தால் நம்ம நல்லா இருந்தால் மாதிரி தான். தீபாவளி விட வேற வருமானம் இல்லை, குடும்ப கஷ்டனால அதை அப்படியே விட்டுறது. நம்மளுக்கு தீபாவளியே கிடையாது, டெய்லியும் தீபாவளி தான், நம்மளே கஷ்டப்படுறோம். அன்னைக்கு தான் 4 ஜனம் வரும், அன்னைக்கு சம்பாதிக்கிறதை விட்டுட்டு வீட்டில் இருந்தால் எப்படி அது? தீபாவளியெல்லாம் கொண்டாடுவீங்களா? எங்கள் கொண்ட ரோட்டில் தான் கொண்டாடுவோம். ஏன் எங்கள் எங்கள் தலை இந்த மாதிரி வியாபாரம் வீட்டில் கொண்டாட மாட்டோம். ஒரு நாள் லீவ் எடுத்துட்டு போய் வீட்டுல அதெல்லாம் கொண்டாட முடியாது. ஏன் எங்க ஃபேமிலி அப்படி கஷ்டப்படும்? ஒரு நாள் தானே, ஒரு நாள் தான், ஒரு நாள் 300 தருது எங்க வீட்டுக்கு. ஒரு நாளைக்கு 300 வருமா? ஆமா, வாடகை வீட்டுல இருக்க, சொந்த வீட்டுல இருக்கிறான். கரண்ட் பில் எடுத்துருப்பா ஒரு யூனிட். வீட்டுல வேற யாரும் வேலைக்கு போலையா? வீட்டுல யாரும் வேலைக்கு போல. மழையில பெரிய வேலைக்கு போற, மழை வேலை இல்ல, ஒரு பையன் பெயிண்ட், அவனுக்கு வேலை இதுதான். அப்புறம் என்ன பண்றது? அப்புறம் நானும் உட்காந்து என்ன பண்றது? ஆனால் ரோட்டில் தான் எங்கள் லைஃபு. ஆமாம், தீபாவளிலாம் கொண்டாட மாட்டேன், எதுக்குமே எந்த பண்ணியுமே கொண்டாட மாட்டேன், ரோட்டில் தான் இருப்பேன். ஆமாம், என் லைஃப் அவள் தான் முடிஞ்சு போச்சு. மற்ற எல்லாருமே வீட்டில் வந்து பக்கத்து வீட்டிலலாம் தீபாவளிக்கு வந்து பட்டாசு எடுத்து புது ட்ரெஸ் போட்டு பலகாரம்லாம் சாப்பிட்டு கொண்டாடுவாங்க. அதெல்லாம் அப்படி அப்படி அவங்க வந்த வழி, அப்படி நான் வந்த வழி எப்படி? இல்லை அதான், நம்ம வந்து அன்னைக்கு வந்து நம்ம வந்து வேலை பார்த்துட்டு சொல்லி எனக்காவது வருத்தப்பட்டுருக்கீங்க? வருத்தப்பட்டுருந்தேன், நான் அழுதுகிறேன், வருத்தப்படுறேன், அழுதுகிறேன். தட்டை சொல்லி புலம்பிருக்கீங்களா? சொல்லிருக்கிறேன்பா, சொல்லி அழுதுகிறேன். சரி விடுங்க, கவலை எதுக்குமே கவலைப்படாதீங்க, கடவுள் இருக்கிறார், கடவுள் இருக்கிறார். நமக்கு கடவுள் கொடுத்த வாழ்க்கை ஒரு வாழ்க்கை, வாழ்க்கை சந்தோஷமா பையன் மாதிரி நினைச்சுக்கோ. நல்லா தீபாவளி கொண்டாடுவாங்க, நம்மளுக்கு எங்க வியாபாரம் பண்றதுனால அவ்வளோ இல்லை. காத்தால ஏந்தமோ அதான் செஞ்சோமா சாப்பிட்டோமா வந்தோன்னு இப்போ கடைக்கு வந்துருவோம்ல. ஏன் ஒரு நாள் லீவ் போட்டு தீபாவளி கொண்டாடலாமே? பசங்க இருக்குதுங்க வீட்டில், பசங்க இது பண்ணுங்க, பட்டாசுலாம் வெடிக்கிங்க, நம்மள என்ன பண்ண போறோம்? உங்களுக்கு ஆசை இருக்காதா புது ட்ரெஸ் போடணும், பலகாரம் சாப்பிடணும்? புது ட்ரெஸ் எல்லாம் போடுவோம், பலகாரம் எல்லாம் சாப்பிடுவோம், ஆனா கடைக்கு வந்துருவோம். அன்னைக்கு ஒரு நாள் இந்த பூ கட்டுற கைக்கு வேலை ரெஸ்ட் கொடுக்க வேண்டியதானே? இல்லப்பா, நம்ம இருக்க தொழிலுக்கு நம்ம வியாபாரத்துக்கு வந்தா தானே இப்ப பசங்களை காப்பாற்ற முடியும். நம்ம பட்டாசு வச்சு கொண்டாடிக்க முடியாதுல்ல எங்க வீட்டுல, பசங்க வெடிச்சா போதும், பசங்க சந்தோஷமா இருந்தா போதும். ஆமா, தீபாவளி கொண்டாடினா வீட்டில் என்ன காசு தருவாங்களா? இங்கே வந்தோம்னா 10 ரூபா சம்பாதிக்கலாம். ஆமாம், நம்மளா ஆஹா ஓஹோ அண்ணா இருக்கும், நம்மளே கஷ்டப்படுறோம். அன்னைக்கு தான் 4 ஜனம் வரும், அன்னைக்கு சம்பாதிக்கிறத விட்டுட்டு வீட்டில் இருந்தால் எப்படி அது? ஆனால் உங்களுக்கு ஆசை இருக்குல்ல, ஸோ தீபாவளி அன்னைக்கு நம்ம லீவ் போட்டு புது ட்ரெஸ்ஸு பலகாரம் பட்டாசுலாம் வெடிச்சு தீபாவளி கொண்டாடணும்னு ஆசை இருக்குல்ல? அது சின்ன வயசுல இருந்தது, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு தானே ஆசை. என்னைக்காவது ஒரு நாள் கடவுள்கிட்ட போயிட்டு, ஏன் கடவுள் என்னை மட்டும் இந்த மாதிரி வச்சிருக்கேன், நானும் இந்த மாதிரி தீபாவளி அன்னைக்கு சந்தோஷமா இருக்க வேண்டாமா, வேலை பார்த்துட்டு இருக்கேன், என் வாழ்க்கையை மாற்றவே மாட்டி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்களா? இந்த புலம்பு வாங்க தெரியுமா கடவுள்கிட்ட போய்? கடவுள் இப்படி இந்த அளவுக்காச்சும் வச்சுக்கிறாரோ சந்தோஷப்படலாம். நம்ம கையை வச்சு கஞ்சி புஷன் யாருக்கிட்டே நம்ம கையை இருந்தே நினைக்காத நம்ம சாப்பிட்றோம். நான் ஒண்டியாக நான் எப்படி கொண்டாட முடியும்? 4-5 மனசால் இருந்தால் பரவாயில்ல, என் சின்ன பிள்ளை செத்து போயிட்டான், பெரிய பிள்ளை வீட்டுக்கு போக மாட்டேன், வேற யாருன்னா கேள்வி டீச்சல்லாம். இல்ல தீபாவளி நல்ல நல்ல வருது, நான் உங்க டெய்லியுமே இங்க பாக்குறேன்ல. பாக்குறியா? டெய்லியுமே நீங்க வந்து இங்க வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. தீபாவளி எனக்காவது நீங்க லீவ் எடுத்து வீட்டுல இருந்து? லீவ்லாம் எடுக்க மாட்டேன். கடைசியா எப்ப தீபாவளி கொண்டாடி இருப்பீங்க? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நீங்க தீபாவளி நல்லா வீட்டுல இருந்து புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு நல்லா பலகாரம் எல்லாம் சாப்பிட்டு எப்போ, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கொண்டாடி இருப்பீங்க? ஒரு 10 வருஷம் முன்னாடி கொண்டாடி இருப்பேன். எப்படின்னாக்கா, எங்க சின்ன பையன் வந்து திடீர்னு ரயில்ல மாட்டி செத்து போயிட்டான். அதனால வந்து என் புள்ள செத்து வந்து எனக்கு அந்த ஞாபகம்லாம் வரல. தீபாவளி கொண்டாடணும், புது ட்ரெஸ் போடணும், அதெல்லாம் எனக்கு வரல. அதனால வந்து நான் அதெல்லாம் கொண்டாட மாட்டியா, சரியா? ஏதோ இருக்குதோ இல்லையோ ஹோட்டலில் வாங்கி சாப்பிடுவேன், முடிஞ்சால் ஒரு அரை கரிசி வடிச்சு எதனா ஒரு தயிர் கீர் ஊற்றி சாப்பிட்டு
மாத்திரை போட்டுன்னு பத்துருவேன். அவ்வளோதான், நான் ஒண்டியாக தான் இருக்கிறேன். தனியாக தான் இருக்கிற தனியாக தான் இருக்கிறேன் நான் யார் வீட்டுக்கும் போகிற மாதிரி இல்லை. சந்தோஷமாக இருக்கீங்களா? எனக்குன்னா கிடைச்சா ஒண்டியாக தான் இருக்கிறேன். ஒரு நாள் இந்த பண்டிகை நாள் வந்தால் பிள்ளைங்க ஞாபகம் வரும். சரி, அன்னைக்கு மட்டும் ஞாபகம் வரும். ஆமாம், அன்னைக்கு தான் இருக்குல்ல, எப்போவுமே வரும் பிள்ளைங்க ஞாபகம். ஒரு நாள் கேமுனாக்கா பிள்ளைங்க ஞாபகம்லாம் நிறைய வரும். வந்தால் கூட யாருன்னா இந்த குட்டிங்களை இந்த மேலே கீழெல்லாம் நிறையா வர குட்டிங்கள்லாம் நிறைய கிடக்குது, அதுங்களா கூட விளையாடுவேன். அவ்வளோதான். அவ்வளோதான், ஆமாம், வேறு ஒன்றும் இல்லை. சரி சரி, அதை பற்றியும் கவலைப்படாதீங்க. கடவுள் நமக்கு இந்த வாழ்க்கை கொடுத்துருக்காரு, சந்தோஷமாக இருப்போம். அவ்வளோதான். அப்போ உங்கள் சந்தோஷத்தை மறைச்சு பசங்க சந்தோஷத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? அப்படியா? ஆமாம், பசங்க நல்லா இருந்தால் போதும் மட்டும் நினைக்கிறீங்க? அவ்வளோலாம் இருந்தால் போதும், அவங்களுக்காக தானே கஷ்டப்படுறோம், பசங்களுக்காக தானே கஷ்டப்படுறோம். அதுங்க நல்லா இருந்தால் நம்ம நல்லா இருந்த மாதிரி தானே, அதுங்களுக்கோசம் தானே சம்பாதிக்கிறோம், வருமானம் பார்த்தா தானே பிள்ளைங்களுக்கு. அதனால் எங்கள் வருமானத்தை விட்டு வந்து தீபாவளி கொண்டாடுனாண்ணா. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, பண்டிகை நாளில் வீட்டில் இருந்தால் ஜாலியாக இருக்கும், பிள்ளைங்க கூட இருக்கலாம், பிள்ளைங்க நல்லா இருந்தால் போதும், அதுங்க நல்லா இருந்தால் நம்ம நல்லா இருந்த மாதிரி தான். எங்கள் வீட்டை கொண்டாடுறது இல்லை. ஏன் கொண்டாடுறது இல்லை? என் பிள்ளை இறந்துட்டார். எதனால் இறந்தாங்க? கண் ஆப்ரேஷன் பண்ணார். சரிங்க. அதனால் குடிச்சிட்டாரு, சேர்த்து போட்டாரு. பொண்ணுங்க அவங்க மாமியார் வீட்டில் கொண்டாடணும்ல தீபாவளி, என்கிட்ட வந்து கொண்டாட முடியுமா? நீங்கள் தனியாக கொண்டாடல, பணக்காரம் சாப்பிட்டு புது ட்ரெஸ் போட்டு அன்னைக்கு ஒரு நாளாக ரெஸ்ட் எடுக்கலாம்ல? இங்கே வந்து நாலு பேரை பார்த்தா தான் எங்களுக்கு வீட்டில் எப்படி உட்கார முடியும் சொல்லு. வீட்டில் யாருமே இல்லாதமோ நாலு கிழமை நமக்கே கஷ்டமாக இருக்கும். பிள்ளை இருந்தாக்கா மருமகோ பேரம்பேத்தியோடு இருக்கலாம். போனால் நல்லா கவனிப்பாங்கப்பா, யாரும் குறை சொல்ல முடியாது, நல்லபடியாக பார்த்துப்பாங்க. எனக்கு தான் போகிறதுக்கு இல்லை, நாலு கிழமை பத்து ரூபா சம்பாதிக்கலாம் அப்படின்னு. நம்மளுக்கு தீபாவளியே கிடையாது, டெய்லியும் தீபாவளி தான், 24 hours கடை இருக்கும். அப்படியா? ஆமாம், லீவே கிடையாது. அன்னைக்கு தான் நோன்பு இருக்கு, அன்னைக்கு தான் எல்லாமே வருவாங்க வாங்குவாங்க, அன்னைக்கு தான் லீவ் கிடைக்கும், மறுநாள் தான் லீவ் விடுவோம். ஆமாம், வீட்டில் கொண்டாடுவோம். எங்களை இந்த வாட்டி கொண்டாட மாட்டோம், ஏன்னா கிரகணம் பிடிக்குதுல்ல, அதனால கொண்டாட மாட்டோம். இந்த லாக்டவுன் யாருமே சேல்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. தீபாவளி விட்டால் வேற வருமானம் இல்லை, குடும்ப கஷ்டனால அதை அப்படியே விட்டுறது. கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும், பசங்களோட ஜாலியாக அங்கே இருக்கும், ஊரில் இருக்க மாதிரி இங்கே மாதிரி இருக்க முடியாது. இருக்க முடியாது. வேறு என்ன செய்ய, குடும்ப கஷ்டத்துக்காண்டி என்னைக்காவது ரூமில் உட்காந்து யோசிச்சிருக்கீங்களா? நிறைய டைம், பல டைம் யோசிச்சிருக்கேன். சரி, நம்ம லைஃப் இதுதான் அப்படின்னும் போது இதே ஃபாலோ பண்ணி வந்துடுறது. தீபாவளி. ஆமாம், வேறு வழி இல்லை, வேறு வேணா நம்ம ஊர் போகணும் அப்படி வேறு கடையை பார்த்து ஊர் போக சொல்லிடுவாங்க. அத்தனை வேலைக்கு வரங்கண்டா தம்பி ஆள் பிள்ளைட்டுமா வேறு கடையை பாருன்றவாங்க. வேறு நம்ம வேலை தொழில் பண்ணுறோம், இல்லை வேலை தான் பார்க்குறோம், வேறு வேலையெல்லாம் நம்ம இறக்கே போக முடியும். அதுக்காண்டியே நமக்கு ஆசையாக பார்க்க வேண்டியிருக்கு. நம்மளுக்கு தீபாவளி கிடையாது. ஏன் கிடையாதுண்ணா? நம்ம வீட்டில் ஒருத்தங்க இறந்துட்டாங்க, அதனால் தீபாவளி கிடையாது. இல்லை, இதுக்கு முன்னாடி வருஷம் இந்த வருஷம் மட்டும் கொண்டாட மாட்டிங்களா? ஆமாம், இதுக்கு முன்னாடி வருஷம்ல கொண்டாடுவீங்களா? இதுக்கு முன்னாடி வருஷம் கொண்டாடிருக்கோம். இல்லை, இது இன்றைக்கி கடை போடுவீங்கல்ல, ஏன்னா தீபாவளி வரைக்கும் லீவே இல்லாமல் நம்ம கடையை பார்க்குற மாதிரி இருக்கும். அதான் அன்னைக்கு ஏதாவது புது ட்ரெஸ் போட்டு பலகாரம்லாம் சாப்பிட்டு தீபாவளி கொண்டாடுவீங்களான்னு கேட்கணும். ஓனர் தான் அவர் கொடுத்தா தான் போட்டு முடியும் லீவ், அவர் கொடுத்தா தான் லீவ் எடுக்க முடியும். ஆமாம், புது ட்ரெஸ் எல்லாம் கடைசி வருஷம் கொண்டாடுனீங்களா? தீபாவளி கொண்டாட மாட்டாங்க, இந்த வருஷம் கொண்டாட மாட்டாங்க. இந்த வருஷம் கொண்டாட மாட்டீங்க, இறந்ததுனால கொண்டாட முடியாதுண்ணா? உழைக்கிற தினமும் உழைச்சிட்டே இருக்கணும், நின்னா நல்லா இருக்காது. உழைச்சிட்டே இருக்கணும், வியாபாரம் பார்க்கணும். அந்த தீபாவளி வருஷத்தில் ஒரு நாள் அப்படி ஜாலியாக கொண்டாடிட்டு கொண்டு தீபாவளி கொண்டதுக்கு வாய்ப்பு கம்மி. வீட்டில் இருக்கவங்க தான் ஏதாவது கொண்டாடுவாங்க. நம்மளுக்கு வந்து வேலை செய்யுது, அன்றைக்கும் வண்டி தான் ஓட்டிகிட்டு இருக்கிற மாதிரி போகும். ஏன் அன்றைக்கி ஒரு நாள் வண்டிக்கு லீவ் விட்டுட்டு சந்தோஷம் வீட்டில் இல்லை? வருமானம் பத்தலைங்கப்பா, அம்மா இருந்தால் அன்றைக்கி ஒரு 500 வருமானம் வரும். வேறு ஒரு அதை வந்து வேறு ஏதாவது கொடுத்து உபயோகமாக கொண்டு போயிடலாம் அப்படின்னு. அவங்க நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு தேவையான கொடுத்துட்டு அவங்க வீட்டில் சந்தோஷமாக இருக்காங்களா? அதில் ஒரு மணி நேரம் வீட்டில் இருப்போம், மற்றபடி வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஆமாம். ஹாப்பி தீபாவளி. தங்க
தங்கம் வெள்ளி செம்பு நிற ஜரிகையில் மூன்று வேட்டிகள் ஒரே பேக்கல். ராம்ராஜ் திரிசூல்.